குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு, அதாவது நம்ம மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் நெட் டிசம்பர் 2015 இதில் வந்து கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. ஃபார் எ பாசிட்டிவ் இன்டீஜர் n, let Pn denote the vector space of polynomials in one variable x with real coefficients and with degree less than or equal to n. Then consider the map T from P2 to P4 defined by T of P of x is equal to P of x square. Then அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் n எடுத்துக்கிட்டாலும் Pnங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள் x வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய டிகிரி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு n. இப்போ Pn நம்ம எடுத்துக்கிறோம்னா அதனுடைய டிகிரி வந்து என்னவாக இருக்கணும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு n. செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் வித் டிகிரி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அதை பேஸ் பண்ணி ஒரு நமக்கு ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மேப்பிங் ஒன்று நமக்கு கொடுக்குறாங்க. த மேப் T ஃப்ரம் P2 டு P4. அப்போ இங்கே P2ங்கிறது செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2. P4 அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4. இப்படி கொடுத்துட்டாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, T of P of x is equal to P of x square அப்படின்னு நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் T is a linear transformation and dimension of range of T is equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் T is a linear transformation and dimension of range of T is equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் T is a linear transformation and dimension of range of T is equal to 2. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் T is not a linear transformation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு நம்ம பார்க்கலாம். சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுவோம், டொமைன் அண்ட் ரேஞ்ச் அதுக்கான பேசிஸ் எலமெண்ட் எழுதுவோம். இப்போ டொமைன் ரேஞ்சுன்னு நம்ம இங்கே மார்க் பண்ணக்கூடியது கோ டொமைன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் எல்லாத்துலேயும் நம்ம ரேஞ்சுன்னு மார்க் பண்ணியிருப்போம். அது ரேஞ்ச் இல்லை, ரேஞ்சுங்கிறது கோ டொமைனுடைய சப்செட்டு. இப்போ இங்கே கோ டொமைன் தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, P4. அதாவது இங்கே P2, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க P4. இதுக்கு தான் நமக்கு P2 டு P4 தான் நமக்கு டிஃபைன் பண்ணுறாங்க நமக்கு கிவன் மேப்பிங். இப்போ P2க்கான பேசிஸ் என்ன, ஆர்டர்டு பேசிஸ் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஹூஸ் டிகிரி வித் டிகிரி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்தால் அதனுடைய ஆர்டர்டு பேசிஸ் 1 x x ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். அதே போல் இது கோடொமைன். நம்ம ரேஞ்சுன்னு இது வரைக்கும் போட்டோம், சம் மிஸ்டேக்காக அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து கோடொமைன். கோடொமைனுடைய சப்செட்டு தான் ரேஞ்ச், சரிங்களா? இப்போ இங்கே கோடொமைன் என்ன, இங்கே நமக்கு P4. இப்போ P4க்கான ஆர்டர்டு பேசிஸ் என்ன நமக்கு 1 x x ஸ்கொயர் x³ அண்ட் x⁴. இப்போ இந்த கோ டொமைனுடைய பேசிஸ் எலமெண்ட் தான் இது. இப்போ கோ டொமைனுக்கான டைமென்ஷன் வந்து நமக்கு என்னென்னு தெரியுங்க, 1 2 3 4 5 நமக்கு தெரியும். நமக்கு ப்ராப்ளத்தில் ஆப்ஷனில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, கிவன் மேப்பிங் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாலும் கேட்டிருக்காங்க அண்ட் டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டீயும் கேட்குறாங்க. இப்போ ரேஞ்ச் ஆஃப் டீ இதை பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் ஆஃப் டீ போட முடியாது, ஏன்னா ரேஞ்ச் ஆஃப் டீங்கிறது சப்செட் ஆஃப் கோ டொமைன். அப்போ நம்ம ரேஞ்சுக்கு எப்படி நம்ம டைமென்ஷன் போடலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிவன் மேப்பிங் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது T ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா, நார்மலான டெஃபினிஷன் T ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய்னா நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம், ஆல்ஃபா இன்ட்டு T ஆஃப் எக்ஸ். எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஆல்ஃபா இன்ட்டு T ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு T ஆஃப் ஒய். இப்படி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த 2 டேர்ம்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கிவன் மேப்பிங் T இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிவன் ஃபங்க்ஷன் அந்த P2 Pn டிஃபைன் பண்ணுறது சிங்கிள் வேரியபிளில் தான் டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ XYன்னு நம்ம சூஸ் பண்ண முடியாது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய டொமைனில் நம்ம பேஸஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி நம்ம Tக்கான மேப்பிங் நம்ம பார்க்கலாம். ஆல்ஃபா எக்ஸு ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்படி எடுத்துப்போம். இப்போ இதுக்கான மேப்பிங் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நான் முதல்ல மார்க் பண்ணுறேன். ஆல்ஃபா இன்ட்டு T ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு T of x square. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், சரிங்களா? இப்போ கிவன் மேப்பிங் T is a linear transformation அப்படின்னா இந்த 2 டேர்ம்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ கவனிங்க, LHS எடுத்துக்கலாம். T of alpha x plus beta x square. இப்போ இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, T of P of x is equal to P of x square அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த இடத்துல எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இந்த வேல்யூ அப்படின்னா, ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே போல் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இங்கே கொடுத்துருக்கிறதுனால x⁴ எப்படி நமக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம LHS எடுத்து அதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் RHS எடுத்துக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு T ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு T ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே ஆல்ஃபா அப்படியே ரீப்ளேஸ் ஆகும், t of xனா என்ன, இங்கே நமக்கு t of p of xனா p of x ஸ்கொயர். இப்போ t of xனா x ஸ்கொயர். அதே போல் t of x ஸ்கொயர்னால் நமக்கு என்ன வரும், பீட்டா இன்ட்டு x பவர் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல். அப்போ நமக்கு எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் கிவன் மேப்பிங் t இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? அப்போது நமக்கு இங்கே கிவன் ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா அந்த ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, t இஸ் நாட் எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து நமக்கு ராங் ஆப்ஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்ச் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் கேட்குறாங்க. இப்போ ரேஞ்சுங்கிறது நமக்கு என்னென்னு சொன்னேன், கோ டொமைனுடைய சப்செட் அப்படின்னு சொன்னேன். அப்போது இங்கே உள்ள எலமெண்ட், அதாவது டொமைனில் உள்ள எலமெண்ட் எல்லாம் இந்த கிவன் மேப்பிங் மூலமாக கோ டொமைனுக்கு எந்தெந்த எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுதோ அதுதான் ரேஞ்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு இங்கே 1 x ஸ்கொயர் இந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பேசிஸ் எலமெண்ட், இதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம போடுவோம். இப்போ டி ஆஃப் 1 எங்கே மேப் ஆகும் நமக்கு, ஏன்னா நமக்கு டி ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் பி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னென்னு சொன்னோம்னா பி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நமக்கு இங்கே 1னே நமக்கு மேப் ஆகும், 1 ஸ்கொயர். அண்ட் டி ஆஃப் எக்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா அது எதுக்கு மேப் ஆகும், எக்ஸ் ஸ்கொயருக்கு மேப் ஆகும். அதே போல் டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம போடுறோம் அப்படின்னா அது எதுக்கு மேப் ஆகும், எக்ஸ் பவர் 4. அப்போ நமக்கு ரேஞ்சில் 3 எலமெண்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, இங்கே 1 x ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. அப்போ ரேஞ்சினுடைய டைமென்ஷன் வந்து நமக்கு இங்கே 3. இப்போது சில டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டேரெக்டாக நமக்கு ரேஞ்ச் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ண முடியும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், பேசிஸ் வந்து ஈஸியாக டைமென்ஷன் பேசிஸில் எலமெண்ட் கால்குலேட் பண்ணி அது மூலமாக டைமென்ஷன் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே டைமென்ஷன் வந்து நமக்கு என்னென்னு வருது, டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வருது நமக்கு 3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம டேரெக்டாக ரேஞ்ச் நம்ம போட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணி அந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் அதுக்கு தான் ஈக்குவல் எது, ரேஞ்சினுடைய டைமென்ஷன். சரிங்களா? இப்போ இந்த அந்த மெத்தடை இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ கவனிங்க, நம்ம எப்படி மேட்ரிக்ஸ் போடுவோம். இப்போவும் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு 1 நம்ம சூஸ் பண்ணும்போது டி ஆஃப் ஒன்னுடைய வேல்யூ என்னன்னு சொன்னால் நம்ம 1ன்னு சொன்னோம். இதை எப்படி எழுதலாம், 1 into 1 plus 0 into x plus 0 into x square plus 0 into x cube plus 0 into x power 4. அதே போல் இங்கே எக்ஸ் எடுக்கும்பொழுது நமக்கு என்னென்ன ஆகும், டி ஆஃப் எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இங்கே பி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கன்வெர்ட் ஆகிறதுனால எக்ஸ் ஸ்கொயர். தேர்ஃபோர் 0 into 1 plus 0 into x plus 0 1 into x square plus 0 into x cube plus 0 into x power 4. அதே போல் டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம சூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் நமக்கு, டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. இப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 0 into 1 0 into x plus 0 into x square plus 0 into x cube plus 1 into x power 4. இப்போ இதுக்கான மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதுவோம் கவனிங்க. இப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதில் உள்ள இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், காலம் மேட்ரிக்ஸினுடைய காலமாக நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, 1 0 0 0 0 இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் செகண்ட் காலம் என்னவாக இருக்கும் நமக்கு, 0 0 1 0 0. அண்ட் தேர்ட் காலம் என்னவாக இருக்கும் நமக்கு, 0 0 0 0 1. இப்படி நமக்கு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க்கு. இப்போ இங்கே 1 2 3 நான்-ஜீரோ ரோஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கான ரேங்க் வந்து நமக்கு 3. அப்போது டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரியும், ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு என்ன, ரேங்க் ஈக்குவல். அப்போ 3. இப்போ இப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா நம்ம கிவன் மேப்பிங் டி இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ இது ராங். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்ட் ஆப்ஷன். டி இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு ராங் ஆப்ஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் சிஎஸ்ஐஆர் நெட் டிசம்பர் 2015 வந்த கொஸ்டின் தான். கவனிங்க, லெட் வி பி த வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஓவர் ஆர் ஆஃப் டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். For p of x is equal to a0 plus a1 into x plus and so on plus an into x power n in V, define a linear transformation t from V to V by tp of x is equal to an plus an minus 1 into x plus an minus 2 into x square plus and so on plus a0 into x power n. Then, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Vங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஓவர் ஆர் ஆஃப் டிகிரி என்னன்னு சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் பி ஆஃப் எக்ஸ்னு ஒரு, அதாவது இப்போ ஒரு எலமெண்ட் நம்ம வீல சூஸ் பண்ணோம்னா அது ஒரு பாலினாமியலாக இருக்கும், அதனுடைய டிகிரி வந்து அட்மோஸ்ட் என்ன இருக்கும். தென் நமக்கு ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க, எங்கேருந்து எங்கே வீலேருந்து வீக்கே டிஃபைன் பண்ணுறாங்க. பை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா TP of X, TP of Xனா TFP of X தான். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா AN + AN - 1 × X + AN - 2 × X² + and so on + A0 × X^n. அதாவது இங்கே P of X வந்து நமக்கு A0 தான் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்குது. அடுத்து A1 எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் A1 இருக்குது. அதே போல் X^n கோஎஃபிஷியன்ட் AN அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்பொழுது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகுது, AN ஆகுது. தென் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் AN - 1 ஆகுது. அப்படியே ரிவர்ஸ் இங்கே A0 A1 A2 and so on AN கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இங்கே ரிவர்ஸில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. AN - 1 × X ப்ளஸ் AN - 2 × X² ப்ளஸ் and so on ப்ளஸ் A0 × X^n இப்படி கொடுத்துட்டாங்க. தென் இப்போ இந்த கிவன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த 4 கேரக்டரில் எதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்குறாங்க. The first option is T is 1 to 1, second one is T is on 2, third one is T is invertible, and last one is determinant of T is equal to plus. அதாவது நமக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணுறாங்க, V to V, கேபிட்டல் V to கேபிட்டல் V டிஃபைன் பண்ணுறாங்க. தென் Vங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே Vயை நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா P2 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். P2னா set of all polynomials of degree <<2. அப்போ T எங்கேருந்து எங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறோம், P2 to P2. அதாவது n வந்து இங்கே 2, n = 2ன்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் பாலினாமியல் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த P2லேருந்து நம்ம ஒரு எலமெண்ட் ஸ்மால் v சூஸ் பண்ணுறோன்னா எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், நமக்கு A0 + A1 × X + A2 × X² இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். தென் அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் T of V போடுறோன்னா எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். A2 + A1 × X + A0 × X² இப்படி நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம மேட்ரிக்ஸ் முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, டொமைன் அண்ட் கோடொமைன். இப்போ டொமைனுக்கான பேசிஸ் என்ன, நம்ம T எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணுறோம், V to V, அதாவது P2 to P2 டிஃபைன் பண்ணுறோம். தென் டொமைன் வந்து P2. இப்போ அதுக்கான பேசிஸ் நமக்கு என்னென்னு தெரியும், செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் 2, அதுக்கான பேசிஸ். அதே போல் கோடொமைன், இதுக்கான பேசிஸ் என்ன நமக்கு, அதுவும் 1, X, X² அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ இங்கே 1ன்னு ஒரு எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது T of 1 நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், இப்போ T of பாலினாமியலாக இதை நம்ம முதல்ல மார்க் பண்ணலாம். 1 + 0 × X + 0 × X², அதாவது பாலினாமியலாக இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணும்போது என்னாகும், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆகும். இப்போ 0 × 1 + 0 × X + 1 × X², அப்போ இதனுடைய வேல்யூ என்னாகும் நமக்கு, X² அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த X² கோடொமைனுடைய பேசிஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய லீனியர் காம்பினேஷனாக நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம், 0 × 1 + 0 × X + 0 × X², இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். சாரி, 0 இல்லை, இங்கே வந்து X² கோஎஃபிஷியன்ட் வந்து 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் எலமெண்ட் வந்து இங்கே X. அப்போ T of X வேல்யூ இதை நம்ம பாலினாமியலாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா T of 0 × 1 + 1 × X + 0 × X², அதாவது இந்த எலமெண்ட் X வந்து நம்ம பாலினாமியலாக மார்க் பண்ணுறோம். தென் இதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆகும், கோஎஃபிஷியன்ட் ரிவர்ஸ் ஆகும். அப்போ 0 × 1 + 1 × X + 0 × X² இப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன நமக்கு, X அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸை கோடொமைனுடைய லீனியர் காம்பினேஷன், பேசிஸ் எலமெண்ட்டினுடைய லீனியர் காம்பினேஷன் எழுதணும். என்ன ஆகும் நமக்கு, 0 × 1 + 1 × X + 0 × X² இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே தேர்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, X² இருக்குது. தென் T of X ஸ்கொயர். இப்போ X² நம்ம பேசிஸ் எலமெண்ட், அதாவது டொமைனில் உள்ள பேசிஸ் எலமெண்ட், அதனுடைய லீனியர் காம்பினேஷனாக முதல்ல போடுறோம். 0 × 1 + 0 × X + 1 × X² இப்படி நம்ம மார்க் பண்ணும்பொழுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ரிவர்ஸ் ஆகும். இப்போ ரிவர்ஸ் ஆகும்போது 1 × 1 + 0 × X + 0 × X² ஆகும். இப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 1. தென் நம்ம திரும்ப லீனியர் காம்பினேஷன் போடும்போது இதே வேல்யூ தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இதுக்கான மேட்ரிக்ஸை நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் T நம்ம போடுறோன்னா இந்த லீனியர் காம்பினேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் காலம் வெக்டராக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு காலம் வெக்டர் என்ன நமக்கு, 0 0 1. செகண்ட் காலம் வெக்டர் என்னவாக இருக்கும் நமக்கு, 0 1 0. தேர்ட் காலம் வெக்டர் நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், 1 0 0. இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கவனித்தோம் அப்படின்னா P2 to P2 நம்ம சேம் பாலினாமியல் நம்ம எடுத்திருக்கோம். பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்படி எடுக்கும்பொழுது டொமைனுக்கான பேஸஸும் கோ டொமைனுக்கான பேஸஸும் சேமாக இருக்குது. இப்போ அதனால தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடும்பொழுது கிடைக்கக்கூடிய பாலினாமியலும் அதுக்கான ஆன்சர் நம்ம எக்ஸஸ் கரெக்ட் நம்ம இங்கே போடுறோம் இல்லையா. பிறகு இதை நம்ம என்ன பண்ணுறோம், கோ டொமைனில் உள்ள பேஸஸினுடைய லீனியர் காம்பினேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இந்த டூ எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது. ஒருவேளை நமக்கு கோ டொமைனுக்கு பாலினாமியல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதாவது தேர்ட் டிகிரி பாலினாமியல் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தென் இந்த எக்ஸ்பிரஷன் அதாவது இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா. இப்போ சேம் பாலினாமியலாக இருக்கிறதுனால தான் நமக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய எந்த வேல்யூவும் தென் நம்ம வந்து கோ டொமைனுடைய பேசிஸ் எலமெண்ட் எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய இந்த எலமெண்ட்டும் சேமாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் T இருக்கு இல்லையா, T இஸ் 1 to 1, T இஸ் ஆன் டூ, T இஸ் இன்வெர்ட்டிபிள் அண்ட் டிடர்மினன்ட் ஆஃப் T இஸ் ஈக்குவல் டு +or -1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ Tங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸினுடைய டிடர்மினன்ட் வந்து ≠0 இருந்ததுன்னா தென் T இஸ் இன்வெர்ட்டிபிள். அதாவது கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ≠0னா மேட்ரிக்ஸ் இஸ் இன்வெர்ட்டிபிள். தென் மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டிபிள்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நமக்கு இன்வெர்ட்டிபிள். இப்போ கவனிங்க, மேட்ரிக்ஸ் ஆஃப் T இருக்குது, இதனுடைய டிடர்மினன்ட் வேல்யூ நம்ம இப்போ இங்கே கால்குலேட் பண்ணலாம். 0 0 1 0 1 0 1 0 0. இப்போ இதனுடைய டிடர்மினன்ட் வேல்யூ என்னவாக இருக்கும், நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 0வாக இருக்குது, -0 + 1 × 0 - 1. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, நமக்கு -1 அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது, விச் இஸ் not equal to 0. தென் கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் டீனுடைய மேட்ரிக்ஸ் வந்து not equal to 0 இருக்குது. therefore given மேட்ரிக்ஸ் இஸ் இன்வெர்ட்டிபிள், therefore டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் இன்வெர்ட்டிபிள். இப்போ எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்வெர்ட்டிபிளாக இருந்தாலும் அது என்னவாக இருக்கும், 1 to 1 and on 2 இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். therefore ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு இங்கே கரெக்டு. இப்போ டிடர்மினன்ட் ஆஃப் T நம்ம என்ன போட்டோம், -1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்ம டிகிரி சேஞ்ச் வேறு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணும்பொழுது +1 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. therefore டிடர்மினன்ட் ஆஃப் Tனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், +or -1 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் நமக்கு இங்கே கரெக்டு. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது.